வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்துல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம சிவன் சம்பா, நம்மளுடைய பாரம்பரிய நெல்லான சிவன் சம்பா வந்து சன்னரகத்தை வந்து இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். நம்ம கூட வந்து ரமேஷ் இருக்கார், வாழப்பாடி ரமேஷ். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய வீடியோ பதிவுகளை நம்ம சேனல்ல வந்து அவருடைய வீடியோ பதிவு இருக்கு. நீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களுடைய லிங்க்ஸ் கொடுக்குறோம், நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரிதல், ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு டாக்டர் விவசாயின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயற்கை விவசாயம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இளைய தலைமுறைகள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் உதாரணமாக இருக்கிறவர் நம்ம வாழப்படி ரமேஷ். அவரை பற்றி வீடியோ பதிவு தான் இது. ரமேஷ், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பயன்படுத்தி இப்ப இயற்கை உரங்களை, உயிர் உரங்களை பயன்படுத்தக்குள்ள உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி மண் வளம் மேம்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா மண் வளம் நல்ல மாற்றம் இருக்கு. அடிப்படையா மாடு இப்பதைக்கு நம்ம நிலம் பாத்தீங்கன்னா ஒரு 50% மாற்றம் வந்துருச்சு. ஓகே ஓகே. இதுக்கு மேல இன்னும் ரெண்டு வருடத்தை பாத்தீங்கன்னா நல்லாவே மாற்றம் வந்துடும். மண் வளம் மேம்பட்டிருக்கு. மண் புழுக்கள் அதிகமா இருக்கு. மண் புழு நிச்சயமா நம்ம மண்ணில் பாத்தீங்கன்னா இப்ப மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த ஈரப்பதத்துல வந்து நம்ம மேலேயே மண் புழு ஆட்டோமேட்டிக்கா மண் மேலேயே வந்து அது வாக்கில இருக்குன்னு வச்சீங்களேன். மத்த கெமிக்கல்ல போடுற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மண்புழு இருக்காது. இப்ப நம்ம அது நமக்கு சான்றே அதுதான். நம்ம இயற்கை விவசாயம் பண்றங்கிறதுக்கு சான்றே பாத்தீங்கன்னா நம்ம மண்ல விவசாயம் மண்புழு அதிகமா இருக்கிறதா முதல் சான்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நெல் வயல்ல பாத்தீங்கன்னா சிலந்தி கூடு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னா நாங்க கெமிக்கல் பயன்படுத்துறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நெல் வயலோ இப்ப பூச்செடியிலோ பாத்தீங்கன்னா சிலந்தி வலையே இருக்காது. இப்ப சிலந்தி வித நிறைய இடத்துல சிலந்தி வலை நிறைய இருக்கு. சிலந்திகள் அதிகமா இருந்தா என்ன 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 பெனிஃபிட் அது? அதுதான் நம்ம இயற்கை விவசாயம். அது வந்து சிலந்தி வலை எதுக்குங்கன்னா நம்ம அது வந்து அந்த செடியில கூடு கட்டிக்குதுங்களா, வேற ஏதாவது சின்ன சின்ன பூச்சி வந்து அந்த கூண்டுல மாட்டும் போது அதை வந்து உணவா பயன்படுத்திக்குது சிலந்தி. நம்ம தீமை செய்யற பூச்சிகளை வந்து உணவா பயன்படுத்தி சிலந்தி. அதுக்காக தான் சிலந்தி வலை நம்ம காட்டுல இருக்கணும்னு வச்சு இருக்கணும். அது நன்மை செய்யும் பூச்சா இருக்குது. இயற்கை விவசாயத்துல மட்டும்தான் அது பாசிபிள்ன்ற. நிச்சயமா நீங்க கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வலை கூட நீங்க தோட்டத்துல இருக்காது. எந்த தோட்டத்திலயுமே இருக்கு. மண்புழுவும் இருக்காது. மண்புழுவும் இருக்காது. ஓகே ஓகே, அருமை. ஏன்னா கடந்த வருடம் பாத்தீங்கன்னா இதுவே பொங்கல் முன்னாடி நினைக்கிறேன், உழவர் திருநாளுக்கு முன்னாடி வந்து பொங்கல் கழிச்சுதான், பொங்கல் கழிச்சுதான் பதிவு பண்ணியிருந்தோம். மாப்பிளை சம்பான்ற ஒரு ரகத்தை போன வருஷம் பண்ணியிருந்தோம். பாரம்பரிய நெல் தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். பாரம்பரிய ரகம் இயற்கை விவசாயம் வந்து ஊட்டி இதுக்கு மேல இந்த பல்கலைக்கழக ரகங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாத முடிவு கொண்டோம். அதனால நம்ம பாரம்பரிய ரகம் மட்டும்தான் செய்யணும். இப்ப என்ன நெல் ரகம் பண்ணிருக்கு? இப்ப இந்த வருஷம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா சிவன் சம்பான்னு சொல்லிட்டு பாரம்பரிய ரகத்துல சிவன் சம்பா சன்ன ரகம் நம்ம சாப்பாட்டுக்காக வீட்டு தேவைக்காக நம்ம பண்ணிருக்கோம். ஒரு 30 சென்ட்ல பண்ணிருக்கோம். சரி சரிங்க. இதை பத்தி வீடியோ பதிவு தான் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய பாரம்பரிய ரகம் மீட்டெடுத்தது நெல் ஜெயராமன் ஐயா அவர் வந்து நிறைய பாரம்பரிய ரகத்தை வந்து மீட்டெடு 300க்கும் மேற்பட்ட ரகங்களை மீட்டெடுத்தார். இன்னையும் நிறைய ஆராய்ச்சி மையங்கள், நிறைய அறிவியலாளர்கள் நிறைய மீட்டெடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா ஆமா. நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்களை ஜெனடிக் பண்ண அந்த பேடி மட்டும்தான் நம்ம வந்து அதிகமா மக்கள் மத்தியில பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஜெனடிக் பண்ண பேடி தான் அதிகமா இருக்கு. ஆனா வந்து நம்மளுடைய பாரம்பரிய நெல் வந்து அதிக அளவில் வந்து பயிரிடப்படுறதில்ல. ஏன் பயிரிடப்படுறதில்ல? அது இன்னும் மக்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ ஒரு 25-30% விழிப்புணர்வு வந்திருக்கு. நிறைய இடத்துல விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றவங்க எல்லாமே பாரம்பரிய ரகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் ஓரளவுக்கு வந்துடும். இன்னொரு 4-5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா இருக்கும். பாரம்பரிய ரகத்துக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு, அதாவது உற்பத்தி நிறைய பண்றாங்க, அந்த கன்சூமர் கிட்ட பயன்படுத்துறவங்க அதிகமாகும் போது தான் பயன்பாடுகள் தேவைகள் அதிக இருப்பின் பயன்படுத்துறவங்க அதிகமா அத இயற்கை விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் நலம் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயம் பண்றவங்க கிட்ட நெல் நேரடியா வாங்கி சாப்பிடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி இன்னும் விவசாயிங்க அதிகமா பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு இதனுடைய புரிதல் வந்து இன்னும் இல்ல நிறைய பேத்துக்கு இப்படி எல்லாம் நம்ம மாப்பிள்ளை சம்பா சிவன் சம்பா கருண் சம்பா கருப்பு கோணி இதெல்லாம் சொன்னா இன்னும் நிறைய பேத்துக்கு இது என்னன்னே தெரியல. நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா பாமர மக்களுக்கு என்னன்னே தெரியல. ஓரளவுக்கு இப்ப படிச்ச இளைஞர்கள் மத்தியில படிச்சு இந்த அதிகமா சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறவங்க மத்தியில ஓரளவுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு. மத்தபடிக்கு பாமர மக்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இது என்னன்னே தெரியல. அப்படிங்கும் போது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நம்ம.
நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய அவங்களுமே யூடியூப் சேனல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி யூடியூப் சேனல் சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பாக்குற மக்கள் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் 4-5 ஆண்டுகள்ல நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா இருக்கும். சரிங்க, இப்ப நாங்க வந்து தொடர்ச்சியா வலியுறுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுடைய பதிவுகள்ல வந்து தொடர்ச்சியா பதிவிட்டு இருக்கோம். சில விவசாயிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைவான எண்ணிக்கையில தான் நாங்க வந்து ரசாயன கலந்த உரங்களை பயன்படுத்துறோம், இருந்தாலும் நாங்க மாறிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி இளைஞர்கள் புரிதலோட இயற்கை விவசாயம், எனக்கு வந்து பெரிய அமோக விளைச்சல் தேவையில்லை, விளைச்சல் இருந்தால் போதும், எங்க நாங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களை நம்பி இருக்கும் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றும் விதமாக நம்மளுடைய பாரம்பரிய நெல்லை பயன்படுத்தி அதனுடைய விளைச்சலை எடுத்து அதை வந்து விற்பனையாக்க முயற்சிக்கிறாங்க. அதை வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டி தரதில்லை, இருந்தாலும் மனநிறைவோடு உங்களை மாதிரி நபர்கள் வந்து மனநிறைவோடு அந்த விஷயத்தை இயற்கை விவசாயத்தை ஏற்று செய்கிறாங்க. உண்மையான அருமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரிதல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். பெரிய புரிதல்னா விவசாயத்தை பற்றிய ஒரு அக்கறை இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வந்திருக்கு, நீங்களே பாத்துருக்கலாம். உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களுடைய வந்தங்களா இருக்கட்டும், அவர்கள் கூட அது மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்துருக்கலாம். நிறைய நிறைய வந்திருக்கு, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு நமக்கே கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோகளும் பார்த்து நிறைய இளைஞர்கள், அதாவது காலேஜ் படிக்கிறீங்க, படிச்சுட்டு ஒரு ஐடியில இருக்கிற வேலையில இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டிலிருந்து இப்போ இந்த கொரோனா டைம்ல வீட்டுக்கு வந்து விவசாயம் பண்றீங்களா, நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து தொலைபேசியில கேட்டிருக்காங்க, அதுக்கு நமக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். விளக்கம் அப்படிங்கும்போது இதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் வச்சுங்களேன். அப்படிங்கும்போது விருப்பம் இருந்தா தானே உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பா. ஆமா நிச்சயமா, அவங்களை அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு, நிறைய இருக்கு, புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொரோனா, இந்த கொரோனாவே பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு ஒரு பாடத்தை, நல்ல பாடத்தை கெடுத்து கொடுத்துருக்கு. கரெக்டா கரெக்டா, நீங்க இப்ப ஒரு விஷயத்த முன் வச்சுக்க, ஏன்னு கேட்டீங்கன்னா, பண்டைய காலம்னா அந்த காலத்துல வந்து நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் அவங்களாம் சாப்பிட்ட உணவு முறைகளை வந்து நம்ம கைவிட்டுட்டோம், அதனாலதான் நோய் வந்து நம்மளை தொட்டுச்சு, நோய் வந்து அதிகமா. அதுதான் உணவே மருந்துன்றது, மருந்து உணவாக்கிட்டோம். ஆமா, இப்ப மருந்து உணவாக்குனதுனாலதான் நிறைய நம்மளை சுத்தி மருத்துவமனைகள், ஏகப்பட்ட மருத்துவமனைகள், மனிதனுக்கு வரக்கூடாத தொற்று வியாதிகள், தொற்று நோய்கள் இது மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் நம்மளுடைய அடிப்படை, அதனுடைய நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை மறந்ததுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பாரம்பரிய உணவுகளை மறந்தது தான் இன்னைக்கு இவ்வளவு வியாதிக்கும் மனிதனும் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். அப்படிங்கும்போது இன்னைக்கு பாரம்பரிய உணவுகள், சிறுதானியங்கள்ல இருந்து இப்ப இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நிறைய இடத்துல கடைகளும் இயற்கை அங்காடிகளும் நிறைய உருவாகிட்டு இருக்கு. அப்படிங்க இயற்கை அங்காடிகள்னா அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் விசாரிச்சு அந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இயற்கை அங்காடிகளை கேள மறுபடியும் போலிகள் வந்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா சரி, வளப்படி ரமேஷ், இப்ப வந்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய வரைவு அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, வர இருக்கும் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு கட்சியினரும் அதை சார்ந்த அவங்களுடைய கொள்கை சார்ந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிடுவார்கள். இப்போ வந்து வேளாண் சப்போர்ட்டுக்கு, இது பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு திட்டம் வேணும் அப்படின்னா, நீங்க எந்த திட்டத்தை வந்து நீங்க முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லுவீங்க? நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு விலை நிர்ணயங்கிறது வேணும். அதுதான் மெயினா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, அதுதான் ஒரு 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 குறைஞ்சபட்ச ஆதார விலைனாச்சு நிச்சயமா ஒவ்வொரு காய்கறியில இருந்தா ஒரு நெல்லோ இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஒரு விவசாயம் வந்து இப்ப தொடர்ந்து, இப்ப நம்ம இயற்கை விவசாயம் பண்றோம்னா நமக்கு இதுல வந்து நீங்க கெமிக்கல் போட்டு ரசாயனம் பயன்படுத்தும் போது மகசூல் அதிகமாகவும் நீங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியா பண்ணா கூட அதை ஈடுகட்டிக்கலாம். இருந்தாலும் நஷ்டம் நஷ்டம் தான் விவசாயிக்கு. நம்ம இயற்கை விவசாயம் போது ஓரளவுக்கு மகசூல் கொஞ்சம் கம்மி தான். இப்போதைக்கு அது மண் வளம் அதிகரிக்க நமக்கு வந்து மகசூல் அதிகமாகும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது மகசூல் கம்மியாக தான் வருது. அதுக்கு என்ன பண்ணால், இயற்கை விவசாய பொருளுங்கும் போது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அந்த ஒரு நம்ம சொல்கிற விலை கரெக்டான விலையா, நம்ம இயற்கையான பொருள் கொடுக்குறாங்க அதை நம்பி வாங்கலாம் அப்படின்னு வாங்கி நம்ம சொல்ற விலைக்கு கொஞ்சம் கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் நஷ்டம் இல்லாத நம்ம கொஞ்சம் விவசாயம் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக, அதாவது வந்து எந்த ஒரு கமிஷன் ஏஜென்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விவசாய விளைவித்த பொருள் விவசாய விலையை நிர்ணயிக்க வேணும். இதுக்குன்னு ஒரு அமைப்பு, விவசாயிகள் அமைப்பு யூனியனாக சேர்த்து ஒரு அமைப்பை ஒரு திட்ட அம்சங்களை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இதை கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள்
சார்ந்தவர்கள் முகாம்கள் பெரிய தலைவர்கள் ஏதாவது பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பார்த்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்களுடைய பதிவாக பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு மேல கொடுத்தா விவசாயத்துக்கு இனிமேல் கொடுத்தால் மட்டுமே மனிதன் உயிர் நல்லபடியா இயற்கை, அதுவும் மெயினா இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசாங்கமா பார்த்து இயற்கை விவசாயம் முக்கியத்துவம் கொடுத்தாதான் மக்களை வந்து ஒரு இவ்வளவு நோய்கள் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும். வருங்காலல எதிர்கால சந்ததி நல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, விவசாய போராட்டம். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டமின்றி அகிம்சை வழியில் நடைபெற்று இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த வேளாண் சட்டம் மசோதா வந்து எங்களுக்கு தேவையில்லை, திரும்ப பெறணும் அப்படின்றாங்க. ஏன் சொல்றாங்க, எதனால சொல்றாங்க, உங்களுடைய பார்வையில எப்படி இருக்காது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில சட்டங்கள் வந்து நமக்கு கார்பரேட்டு விவசாயம் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. அதை கார்பரேட் எதிர்காலத்தில் விவசாயத்தை ஃபுல்லாக கைப்பற்றியுமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. இதோட முழு விவரம் எனக்கு கொஞ்சம் தெரியாது, அதனால் அந்த பயத்தில் கூட இருக்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. இந்த பெரு விவசாயிகளுக்கு மட்டும் அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட முழு விளக்கம் மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் தெரிவிச்சா இந்த மாதிரிதான் நாங்க பண்றோம், இதுல அதாவது வெளிப்படைத்தன்மையா பண்ணிட்டு இந்த பிரச்சனை ஒரு திட்டங்களையும் வெளிப்படைத்தன்மையா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் மக்கள் விவசாயிகள் இவ்வளவு போராட்டம் பண்றதுக்குன்னு நினைக்கிறாங்க. அருமை அருமை. ஏன்னா கேட்டேன்னா, நீங்க ஒரு இளைஞரால இருந்து இந்த மாதிரி விவசாய முறைகளை வந்து பின்பற்றி விவசாயத்தினுடைய புரிதலை ஏற்படுத்தி மக்கள் ஒரு உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், விவசாய குடும்பங்களுக்கு மத்தியில் நீங்களை வந்து ஒரு பெரிய புரிதல் ஏற்படுத்தியிருக்கீங்களா, ரொம்ப வரவேற்கத்தக்கது. எங்க டாக்டர் விவசாயம் சேனல் மேலும் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ஊன்றுகோலாக அடுத்த படி, அடுத்த முனைப்பு, அடுத்த ஒரு விவசாயத்தை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.